ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலையோர பயணங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என் மருமகளோட பர்த்டே ஃபங்க்ஷன், அதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் வரிசையா நில்லுங்க. அப்படி இவங்கதான் விழாவின் கதாநாயகி, பாத்துக்கொள்ளுங்க. இவர்கள் கதாநாயகியின் தாயார். இவங்க தான் கதாநாயகியின் தந்தையார். இவங்க தான் கதாநாயகியின் வளர்ப்பு தாயார். இது கதாநாயகியின் மாமனார். இது சின்ன மாமனார். இது அம்மாச்சி. இது மாமியார். இது ஒரு அம்மாச்சி. பாத்துக்கங்க, இது பெரியம்மா, கதாநாயகியினுடைய பெரியம்மா. இது மாமன் பொண்டாட்டி. இது ஒரு தாத்தா. இது ஒரு தாத்தாவுடைய பொண்டாட்டி அம்மாச்சி. இங்கிட்டு பாருங்க கதாநாயகியின் அம்மாச்சி. இங்கிட்டு பாருங்க கதாநாயகியின் அம்மாச்சி. இது அடுத்த கதாநாயகியாக வரப்போற புது பொண்ணு. இவங்க தான் கதாநாயகியின் ரியல் அம்மாச்சி. காத்து வந்து அவளை இறக்கிடு. கோடி சோக்கிரவளை இறக்கிடு. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரம் சோத்திரமே. பதினாயிரம் சோத்திரமே. இல்லம்மா ஆயுரே ஆயுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறையில்லாமல் காத்து வந்தீரே. கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் சோத்திரமே. பதினாயிரம் சோத்திரமே. வருஷத்தை நன்மையிலா முடி சோட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையிலா முடி சோட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே. எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே. எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே. ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே. ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. ஆயிரம் சோத்திரமே. பதினாயிரம் சோத்திரமே. ஸ்தோத்திரம். கிருபை இறக்கம் உள்ள மகா தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சியான வேலையில கூட ஆண்டவரே ஒரு விசையாக ஆராதனைக்காக வருகிறோம். தேவன் தாமே அப்பா ஆண்டவரே கடந்த வருடங்கள் முழுவதும் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து அந்த இரண்டு வருடங்கள் முடிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பல வாதைகளிலும் நெருக்கத்திலையும் அப்பா நோய் நொடியிலும் என் தேவன் இருந்து காத்து ஆண்டவரே அன்றைய என் தேவன் வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைய புது வருஷத்தை என் தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அன்றைய
இந்த புது வருஷத்துல என் தேவனப்பா பிள்ளைக்கு நன்மையானதை செய்ய வேண்டுமாய் சுபிக்கிறோம். அன்றே கடந்த நாட்கள்ல கண்ட வியாதிகளுக்கு பதிலாக அன்றே என் தேவன் இந்த வருடத்துல என் தேவன் நன்மையானதை நாங்கள் பார்க்கத்தக்கதாக என் தேவன் கிருபை தர வேண்டுமாய் சுபிக்கிறோம் அப்பா. அன்றே பிள்ளையை உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். அன்றே அம்மா அப்பா உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். என் தேவன் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அன்றே என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் சுபிக்கிறோம். அன்றே ஒரு குறையும் இல்லாமல் அன்றே தேவ வளர்த்தியில வளர்க்கத்தக்கதாகவும் தேவனுக்கு பயந்த பிள்ளையாய் வளர்க்கத்தக்கதாக நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டுமாய் சுபிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களில் கொடுக்குறோம் அந்த இந்த வேலையில் அன்றுவரே நாங்கள் குடும்பமாய் குடியிருக்கிற இந்த வேலையில் அன்றுவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. என் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யுங்க. அன்றைய எல்லா கஷ்டங்களையும் நெருக்கத்தையும் எடுத்து அன்றைய என் தேவன் வாழ்க்கையில நன்மையானதை நல்ல ஈவை என் தேவன் கொடுக்க வேண்டுமாய் சுபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அவ்வளோதான் வெட்டுறது தானே இப்படி உள்ள போனா அடுத்த போட்டா எடுக்குது இல்லையா? அவ்வளவுதான்.